ஹலோ கைஸ், இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சில ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். கிராஃப்ல வந்து ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு 4 ஆப்ரேஷன் பார்த்துருந்தோம். அதுல எல்லாமே சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் தான். யூனியன் எப்படி பண்றது, சம் எப்படி பண்றது, இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், அதெல்லாமே கொஞ்சம் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் தான். ஆனால் இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் என்னோட ஸ்கிரீனை வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்றேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து 13வது கிளாஸ், இதுக்கு முன்னாடி நம்ம 12 கிளாஸ் பார்த்துட்டோம். இது வந்து நமக்கு 13வது கிளாஸ். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கிராஃப் ஓட செகண்ட் பார்ட் மாதிரி தான். இதுல அந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரிங்சம் எப்படி செட்டில் பண்றோம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி எப்படி நம்ம கிராஃப்ல ரெண்டு கிராஃபா எப்படி ரிங்சம் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் கிராஃப், ரெண்டு கிராஃபா எப்படி ப்ராடக்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூஷன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இணைக்கிறதான் ஃபியூஷன் சொல்லுவோம். அந்த நியூக்ளியர், ஃபியூஷன், ஃபிஷன் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி தான் ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூணையும் தான் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிங்ஸம்னா என்னன்னு பார்க்கலாம். ரெண்டு கிராஃப் நம்மகிட்ட இருக்குங்க, லெட் G1 அண்ட் G2 அப்படிங்கிற ரெண்டு கிராஃப் நம்ம எடுத்துட்டோம். இதோட இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிஷன் மாடுலோ அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு சிம்பிளா டினோட் பண்ணுவாங்க ரிங் சம்ம. அப்புறம் பாருங்க, இது நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் இருக்கு ரிங் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸை நம்ம ஃபைன் பண்ணணும். வெர்டெக்ஸை ஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு செட்டையும் நம்ம வெர்டெக்ஸ் செட்டு, அதாவது ஏ G1 G2 அப்படிங்கிற ரெண்டு கிராஃப்ல வெர்டெக்ஸ் செட்டு தனியா எடுப்போம். இதோட வெர்டெக்ஸ் செட்டையும் தனியா எடுத்து ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூனியன் பண்ணுவோம். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணமோ அதே மாதிரி எட்ஜ் செட்டையும் நம்ம யூனியன் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த எட்ஜ் செட்டை வந்து இன்டர்செக்ஷன் பண்ணதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சரை தான் நம்ம எட்ஜா நம்ம புது கிராஃபுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வெர்டிசஸ் வந்து யூனியன் பண்ண விட்டும் போதும், எட்ஜ் செட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டையும் யூனியன் பண்ணிக்கணும், அப்புறம் ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணிக்கணும், ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். வரக்கூடிய ஆன்சரை தான் நம்ம எட்ஜ் செட்ல எழுதுவோம். இதுல பாருங்க, எட்ஜஸ் இஸ் எய்தர் இன் G1 ஆர் G2. எட்ஜ் வந்து ஒன்னு இ G1 இருக்கணும், அப்படி இல்லைன்னா G2 இருக்கணும். ரெண்டுலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு G1 கிராஃப்னு வச்சுக்கோங்க. இது எத்தனை வெர்டிசஸ்னா, வெர்டிசஸ்லாம் நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்கோம், எட்ஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக்கல் வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிராஃப் நம்ம எடுத்து வச்சுக்கோம். இதோடைய ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த இதுல பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா, வெர்டெக்ஸ் பார்ப்போமா. வெர்டெக்ஸ் ரெண்டு செட்ல இருக்கக்கூடிய வெர்டெக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், தனியா இடத்துல எழுதிக்கலாம். இதுல வந்து 1, 2, 3, 4 வெர்டிசஸ் இருக்கு, அதெல்லாம் G1 எழுதிக்காச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 5 அப்படின்னு ஒரு 4 வெர்டிசஸ் இருக்கு, எழுதியாச்சு. ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணியும் நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஒரு 5 வெர்டிசஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணதான் நமக்கு புது கிராஃப் வரைகிறதுக்கு தேவையான வெர்டிசஸ். இப்போ வந்து நம்ம எட்ஜை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா G1 G2 கிராஃப் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எட்ஜ் செட்டு கூடிய ஃபார்முலா எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும். ரெண்டு இது G1 G2 அப்படியே ரெண்டு கிராஃப் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். யூனியன் பண்ணா நமக்கு ABCWXYZ அப்படின்னு ஒரு 7 எட்ஜ் வந்து நமக்கு கிடைச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணணும். ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணனா நமக்கு ரெண்டுலையும் காமன் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸும் ஒய் இருக்கும், இதுலையும் காமனா XY இருக்கு. அப்போ அதோடைய இன்டர்செக்ஷனோட வேல்யூ வந்து XY. இப்ப என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ABCWEZ அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா XY வந்து அதுல இருந்து மைனஸ் ஆயிரும். அதனால அதை விட்டுட்டு இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணதான் நம்ம புது கிராஃப் வரைகிறதுக்கு தேவையான எட்ஜ். இப்போ நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெர்டிசஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் கிராஃபை. கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கண்டுபிடிச்ச வெர்டெக்ஸ் செட் எட்ஜ் செட் எழுதி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெர்டிசஸ் எல்லாத்தையும் டிரா பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெர்டிசஸ் எல்லாத்தையும் வரைய போறேன். 5 வெர்டிசஸையும் நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எட்ஜின்ற வர்றபோதுதான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் எட்ஜ் நம்ம ஏவை வரையணும். ஏவை வரையணும்னா நம்ம பாட்டுக்கு ஏவை எங்கேயாவது நம்ம வரைய முடியாது. எந்த இடத்துல ஏ, எந்த ரெண்டு வெர்டிசஸ்க்கு இடையில ஏ இருக்கோ அதை மட்டும் கரெக்டா பார்த்துதான் நம்மளால வரைய முடியும். இப்போ ஏ இந்த கிராஃப்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த G2 கிராஃப்ல தான் இருக்கு. இந்த ஏங்க 1-5 இடையில ஒரு வெர்டிசஸ் இருக்கு, அதுதான் ஏன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இங்க 1-5 ஜாயின் பண்ணி அதுக்கு ஏன்னு கொடுக்கணும்.
இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து வந்து டபிள்யூங்கிற ஒரு வெர்டெக்ஸா நம்ம பார்க்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில தான் டபிள்யூ இருக்கு. அப்போ த்ரீக்கும் ஃபோருக்கும் இடையில நம்ம வரைஞ்சக்கூடிய வெர்டிசஸ் வந்து நம்ம டபிள்யூன்னு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பி, பி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைவுக்கும் த்ரீவுக்கும் இடையில இருக்கு. இங்க ஃபைவ் இருக்கு, இங்க த்ரீ இருக்கு, ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா நம்ம அதை பின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இசட்டை வரையணும். இசட் வந்து எதுக்கு இடையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா டூக்கும் த்ரீக்கும் இடையில இசட் இருக்கு. அப்போ டூ இங்க இருக்கு, த்ரீ இங்க இருக்கு, ரெண்டுக்கு இடையில ஒரு எட்ஜை வரைஞ்சிட்டு அதுக்கு டபிள்யூன்னு நேம் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து சீன் ஒண்ணு இருக்கு, இங்கேயும் டூ த்ரீ இருக்கு பாத்தீங்களா. அப்போ டூ த்ரீக்கு இடையில தானே சி இருக்கு, ஆளு நம்ம டூ த்ரீல ஒரு எட்ஜ் வரைஞ்சிருக்கோம் இசட்னு. அப்ப நம்ம அதுக்கு இடையில இன்னொரு எட்ஜ் வரையணும்னா அது வந்து கண்டிப்பா பேரல் இருக்கும், அது இப்படி வரைஞ்சுக்கிறோம். இதோட இது வந்து சி. அப்போ இந்த கிராஃப் தான் நம்ம ஜி ஒன் ரிங் சம் ஆஃப் ஜி டூ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த கிராஃப். இப்போ ரெண்டு எலமெண்ட் கொடுத்து ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம்னு பார்த்துருப்போம். ரெண்டு எலமெண்ட் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி ப்ராடக்ட் பண்ணலாம்னா, இது நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா போதும் ஜஸ்ட். ஆனா செட்ல எப்படி ப்ராடக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் இருப்பாரா எழுதுவோம். ரெண்டு எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த செட்ல இருந்து எடுத்தோம்னா ரெண்டாவது எலமெண்ட் இந்த செட்ல இருந்து எடுத்து ஆர்டர் பேரா எழுதுவோம். அதைத்தான் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த கிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கிட்ட ரெண்டு கிராஃப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, ஜி ஒன் ஜி டூ. அது ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிசஸ் ஆஃப் கிராஃப் வந்து ஜி ஒன் தான் எடுத்துக்கிட்டோம், ரெண்டாவது வந்து வெர்டிசஸ் ஆஃப் கிராஃப் ஜி டூ. ரெண்டையும் நம்ம எழுதி எழுதிக்கிறோம். ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கணும், இது வேறது இது வேறது. இப்ப இது ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ ஒன் கமா வி ஒன் அப்படி இருக்கும். அதே மாதிரி யூ ஒன் கமா வி டூ, யூ ஒன் கமா வி டூ. அப்படி யூ ஒன்னை வச்சு நம்ம எல்லா வெர்டிசஸையும் ஆர்டர் பேர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வெர்டிசஸ் யூ டூவை வச்சு நம்ம ஒவ்வொன்றையும் எழுதுவோம். இது மாதிரி கிடைக்கக்கூடிய ஆன்சரை தான் நம்ம வந்து அந்த கிராஃபுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஜி ஒன் ஜி டூ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் செட்டு. நம்ம எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுவோம். அதை வந்து இங்கே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் வெர்டெக்ஸ் அப்படின்னு ஆர்டர் பேராக எழுதணும். இதில் வந்து யூஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்லேருந்து எடுத்தது, விஜேங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்லேருந்து எடுத்தது. இஇசான் எட்ஜ், இங்கிறது ஒரு எட்ஜ் தானே, அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு என்ன ரெண்டு செட் இது வந்து கிடைக்கும். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ரெண்டாவது எலமெண்ட் ரெண்டுக்கு இடையிலையும் லைன் வரைஞ்சிக்கலாம். செகண்ட் ரெண்டு எலமெண்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட் இடையில நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். அதான் அவங்க கண்டிஷன்ல இந்த மாதிரி சொல்றாங்க, உங்களுக்கு புரியும்னு பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கே டூனா என்ன பார்ப்போம். கே டூ என்னது, கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் வித் வெர்டிசஸ் டூ. அதைத்தான் சொல்றாங்க, ரெண்டு வெர்டிசஸ் நம்ம எடுத்துருக்கோம், யூ ஒன் யூ டூ அப்படின்னு எடுத்துருக்கோம், ரெண்டாவது வந்து வி ஒன் வி டூ அப்படின்னு எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எத்தனை வெர்டிசஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாலு வெர்டிசஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி எழுதிக்கிறோம், யூ ஒன் கமா வி டூ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஒன் வி யூ டூ அப்படின்னு இருக்கு, நம்ம கண்டிஷனை முதல்ல எழுதிக்குவோம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். இப்போ எட்ஜ் நம்மளால வரைய முடியுதான்னு பார்க்கணும். யூ ஒன்னும் யூஐ அதாவது ஐயும் கேயும் ஈக்குவலா இருக்கும்போது, அதாவது இந்தது ஈக்குவலா இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வரைஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் ஜேவும் எல்லும் ஈக்குவலா இருக்க பட்சத்துல நம்ம இது வரைஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப வந்து பாருங்க, இங்க வந்து வி ஒன் ஈக்குவலா இருக்கு, இங்கேயும் வி ஒன் ஈக்குவலா இருக்கு. அப்போ வி ஒன் வி ஒன் இது வந்து ரெண்டாவது இருக்க எலமெண்ட் ஈக்குவலா இருக்கு. விஜே விஎல் இது ரெண்டு சேமா இருக்கான்னு பாக்கணும். சேமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஐ யூகே கடையில ஒரு எட்ஜ் வரைஞ்சுக்கலாம், அதான் அப்படி வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் வரைஞ்சுக்கலாம், ஏன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு, வி டூ வி டூ ரெண்டாவது எலமெண்ட் சேமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா யூ ஒன் யூ ஒன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சேமா இருக்கு. அப்ப வந்து ஐ கே ஐயும் கேவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பிஏக்கு இடையில ஒரு எட்ஜ் வரைஞ்சுக்கலாம், அது ஜி இ எட்ஜ் ஆஃப் ஜி டூ அதாவது கிராஃப் டூவோட எட்ஜ். அதை வந்து இந்த மாதிரி எழுந்திக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு எப்படி இருக்கு, யூ டூ இருக்கு, இங்கே யூ டூ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்ட் சேமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து விஐ கடையில எட்ஜ் வரைஞ்சிக்கலாம், எட்ஜ் செட் ஆஃப் ஜி டூ அதையும் நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த கிராஃப் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபியூஷன். ஃபியூஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கிறோம், ஃபியூஷன்னா இணைக்கிறது தான், ஒரு கிராஃபை வந்து இணைக்கிறது தான் நம்ம வந்து ஃபியூஷன் சொல்றோம். ஆனா இங்க என்ன நம்ம பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, பேர் ஆஃப் வெர்டிசஸ், ரெண்டு வெர்டிசஸ் ஒரு கிராஃப்ல எடுத்துக்கிறோம். வி ஒன்னுங்கிற ஒரு வெர்டிசஸ், வி டூங்கிற ஒரு வெர்டிசஸ் எடுத்து எழுதிக்கிறோம். எப்ப ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்றோம்னா, ரெண்டு வெர்டிசஸ் நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதில் ஒரு வெர்டிசஸ் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபியூஷன் பை அப்படின்னு சொல்றோம், ஃபியூஷன் ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனா அதுல அந்த வெர்டிசஸ்ல எந்தெந்த எட்ஜ்லாம் அட்ஜஸ்டன்ட் ஆகி இருக்கோ அது எல்லாமே இந்த புதுசா நம்ம வரைஞ்ச எட்ஜில் அந்த வெர்டிசஸோட நம்ம வந்து அட்ஜஸ்டன்ட் ஆகி இருக்கணும்.
அதான் நம்ம இந்த கிராஃப்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நாலு வெர்டிசஸ் இருக்கு, நாலு வெர்டிசஸ் வி ஒன் வி டூ வி த்ரீ. இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, வி ஒன் ஃபியூச்சர் அண்ட் வித் வி ஃபோர். இப்போ வி ஒன்னையும் வி ஃபோரையும் நம்ம ரெண்டு வெர்டிசஸ் டெலிட் பண்ணிட்டு ஒரே ஒரு வெர்டிசஸா மாத்திக்கிறோம். அந்த ஒரு வெர்டிசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வி ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து பாருங்க நம்ம என்ன பண்ணணும், வி ஒன்ல இருந்து எத்தனை வெர்டிசஸ் போகுதுன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு வெர்டிசஸா மாத்திட்டோம். ஆனா வி ஒன்னோட டிகிரி என்னது நமக்கு டூ. ஆனா நம்ம டிலீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகி ஒரு வெர்டிசஸா கிடைச்சிருக்கு. அப்ப இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, வி ஒன்னோட டிகிரி வந்து இங்க வந்து சேமா இருக்கும். அப்புறம் பாருங்க வி ஃபோர்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம், அதை வந்து நம்ம வி ஒன்னோட ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ வி ஃபோருக்கு வந்து ஃபோர் டிகிரிஸ் இருந்துச்சு. இப்போ வி ஒன்னையும் நம்ம சேர்க்கும் போது நமக்கு எத்தனை டிகிரி வந்துருச்சுன்னா ஃபோர் டிகிரிஸ் வந்துருச்சு. த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் டிகிரி. அதைத்தான் அந்த இடத்துல ஃபோர் டிகிரி வர மாதிரி நம்ம லூப் வந்துச்சுக்கிறோம். அப்புறம் பாருங்க இதுல எது அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் அங்கேயே அட்ஜஸ்டன் பண்ணணும். இங்க வந்து வி ஒன் வி த்ரீ அட்ஜஸ்டன்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி நம்ம வி ஒன் வி த்ரீ அட்ஜஸ்டன் பண்ணியாச்சு. அப்புறம் வி த்ரீயும் வி டூவையும் நம்ம அட்ஜஸ்டன் பண்ணணும். அப்ப வி த்ரீ வி டூ அட்ஜஸ்டன் பண்ணியாச்சு. ஆனா நம்ம வந்து வி ஃபோரையும் நம்ம என்ன பண்ணணும்னா வி த்ரீயோட அட்ஜஸ்டன் பண்ணணும். நம்ம வி ஃபோர் தான் என்னவா மாத்திட்டோம், வி ஒன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ வி ஒன்ல இருந்தே நமக்கு வி த்ரீக்கு வரைஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். அதாவது இதுல இதுல நம்ம எது யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ல வந்து வெர்டிசஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த ஃபியூஷன் யூஸ் பண்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதோட இந்த வீடியோ முடியுது. அதுக்கடுத்த வீடியோல நம்ம வந்து கட் வெர்டிசஸ், அதாவது என்னோட ஷேரிங்க வந்து ஆஃப் பண்றேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ், கிராஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இதோட முடிச்சிட்டோம். அதுல வந்து ரீப்ளேஸ் பண்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த இதுக்கப்புறம் வர்றதுல நம்ம வந்து ஒரு கிராஃப்ல இருந்து எப்படி எட்ஜ ரிமூவ் பண்றது, ஒரு கிராஃப்ல இருந்து எப்படி வெர்டிசஸ் நம்ம டிலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ். இந்த வீடியோவை நான் வந்து ஆஃப் பண்றேன்.